வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிளாஸ் லெவன் ஃபிசிக்ஸ் யூனிட் நைன் கைனெட்டிக் தியோரி ஆஃப் கேசஸ்லேருந்து மீன் ஃப்ரீ பாத் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மீன் ஃப்ரீ பார்த் மீன் ஃப்ரீ பாத்னா என்ன ஓகே இப்போது ரூம் டெம்பரேச்சரில் கேஸ் மாலிக்யூல்ஸ் கன்சிடர் பண்ணுறோம் ஓகே ஈவன் இன் ரூம் டெம்பரேச்சர் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே ரேண்டம் மோஷனில் இருக்குது அப்போ மோஷனில் இருக்கும்போது அதோட ஸ்பீடு இருக்கும் ஸோ இண்டிவிஜுவலாக பார்ட்டிகிள்ஸோட ஸ்பீடுக்கு பதிலாக நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் வந்து வி பார் வந்து இன் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் செவரல் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பெர் செகண்ட் செவரல் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் பட் நாட் எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓகே இந்த மாதிரி தான் அதோட ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் கு ஃபுட் குக் பண்ணுறோம் குக் பண்ணும்போதே நமக்கு அந்த ஸ்மெல் தெரியுது அதே மாதிரி ஒரு இன்சென்ஸ்டிக் ஒரு ஊது கம்ப்யூட்டர் சாம்பிராணி அல்லது ஈவன் ஒரு சென்ட் மாலிக்யூல்ஸ் ஈவன் பவுடர் ஸ்ப்ரே பண்ணால் கூட நமக்கு வந்து அந்த அந்த ஸ்மெல் வி கேன் சென்ஸ் தட் ஓடர் இது எதுனாலன்னா இந்த சென்டட் மாலிக்யூல்ஸ் அது வந்து ஆரோட கலந்து அண்ட் தென் இட் ஹேஸ் டு ரீச் யூ தட் இஸ் அந்த மாலிக்யூல்ஸ் ஏர் மாலிக்யூல்ஸோட இந்த சென்டர் மாலிக்யூல்ஸும் சேர்ந்து மல்டிபிள் கொலிஷன்ஸ் ஆகி இட் இஸ் கோயிங் டு ரீச் யூ இப்போது நம்ம வீட்டில் இருக்குது நம்ம சென்ட் பண்ணுறோம் சென்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸ்ப்ரே என்ன ஆகும் இங்கேருந்து ஏர் மாலிக்யூல்ஸோட இந்த சென்டர்ட் மாலிக்யூல்ஸும் மிக்ஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் அண்ட் சென்டர்ட் மாலிக்யூல்ஸ் ஸ்லோவாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இப்போது யூஆர் ஸ்டாண்டிங் ஹியர் ஓகே இந்த இடத்துல நிற்கிறீங்க நமக்கு ஸ்ப்ரே பண்ண உடனேவே இம்மீடியட்டாக வி கே நாட் சென்ஸ் த ஓடர் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ட் மாலிக்யூல்ஸ் வந்து மல்டிபிள் கொலிஷன்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணுது அப்படிங்கிறாங்க ஸோ வித் த ஏர் மாலிக்யூல்ஸ் இட் ஹேஸ் டு அண்டர்கோ மல்டிபிள் கொலுஷன்ஸ் வித் அவுட் த ரூம் சாரி த்ரூ அவுட் த ரூம் அப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்துல இட் இஸ் நாட் கோயிங் டு ரீச் யூ பட் இன்ஸ்டெட் தீஸ் மாலிக்யூல்ஸ் வந்து நம்ப நிறைய லாட் ஆஃப் கொலுஷன்ஸ் அண்டர்கோ பண்ணிவிட்டு இட் இஸ் கோயிங் டு ரீச் யூ அதனால தான் தர் இஸ்

ட்ராவல்ட் பை த மாலிக்யூல் பிட்வீன் கொலியூஷன்ஸ் ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு கொலியூஷன் இந்த இடத்துல கொல்யூஷன் ஸோ இந்த கொலுஷன் நடந்து இந்த மாலிக்யூல் வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போகுது அண்ட் தென் இன்னொரு மாலிக்யூலோட கொலைட் ஆகுது அகெயின் இந்த மாலிக்யூல் இங்கே இருக்கிற ஒரு மாலிகுலோட அகெயின் கொலைட் ஆகுது இந்த மாலிகூல் இப்படி மூவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் கொலியூஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ இன் பிட்வீன் கொலுஷன்ஸ் வந்து இட் ஹேஸ் ட்ராவல்ட டிஸ்டன்ஸ் அதனால தான் இட் இஸ் கோயிங் டு ரீச் அ பர்சன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இட் ஹேஸ் டு ரீச் ஆனால் ஜிக்ஸாக் மேனரில் போகுது ஸோ த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை மாலிக்யூல்ஸ் பிட்வீன் கொலியூஷன்ஸ் இஸ் கால்ட் எஸ் தி மீன் ஃப்ரீ பாத் ஓகே ஸோ டைம் டிலே அதனால வருதுன்னு தெரியும் கொலிஷன்ஸ் நடக்கிறதுனாலையும் தெரியும் மீன் ஃப்ரீ பாத்னா என்ன இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ மீன் ஃப்ரீ பாத்துனா என்ன தெரியும் அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் என்ன அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸோட பாஸ்டுலேட்ஸ் படி இந்த கேஸ் மோலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து

ஸோ மல்டிப்புள் கொலிஷன்ஸ் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் வந்து நடக்கும் ஸோ இன் பிட்வீன் சக்சஸ் கொலுஷன்ஸ் ஒரு கொலியூஷன் இங்கே இடத்துல நடக்குது அடுத்த கொலியூஷன் வந்து நிறைய மாலிக்யூல்ஸோட அகெயின் கொலைட் ஆகணும் ஸோ இது ஒரு கொலியூஷன் செகண்ட் கொலியூஷன் வந்து இது செகண்ட் இந்த சக்ஸஸ் கொல்யூஷனுக்கு நடுவில் இந்த மாலிக்யூல் வந்து இட் ஹேஸ் டு ட்ராவல் அ டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இட் இஸ் கால்ட் அஸ் தி மீன் ஃப்ரீ பாத் ஸோ மீன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுனால மீன் ஃப்ரீ பாத் பார்த்துங்கும் போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஓகே ஸோ பிட்வீன் சக்ஸஸ் ஆஃப் கொல்யூஷன்ஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த மாலிக்யூல் இஸ் த மீன் ஃப்ரீ பாத் இந்த மாதிரி ட்ராவல் ஆகும்போது அது ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் ட்ராவல் ஆகுது அண்ட் தென் இட் ட்ராவல்ஸ் வித் ஆவரேஜ் வெலாசிட்டி வி அப்படிங்கிறாங்க ஓகே ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு டிரைவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா மாலிக்யூல்ஸ் கன்சிடர் பண்ணுறோம் இந்த மாலிக்யூலோட டயாமீட்டர் வந்து ஸ்மால் டி ஸோ இதுதான் இந்த மாலிக்யூல்னால் இதோட டயாமீட்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா என் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் ஸோ ஸ்மால் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை யூனிட் வால்யூம் திஸ் இஸ் த நம்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இட் ஹாஸ் டு ட்ராவல் ஓகே இப்போது ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அதுதான் மோஷனில் இருக்குது ஸோ மற்ற அதர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே ரஸ்டில் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ அது ரெஸ்டில் இருக்கும்போது இட் ஹேஸ் டு ட்ராவல் அ டிஸ்டன்ஸ் அதோடய ஸ்பீடு வந்து வீயாக இருக்குது டீங்கிற டைமில் ட்ராவல் ஆகும்போது த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த மாலிக்யூல்

ஓகே ஏன்னா இந்த பர்டிகுலர் வால்யூம் வழியாக தான் இந்த மாலிக்யூல் போகிறதுனால நம்ம வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தேவை வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஜென்ரல் கேஸில் இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த இடத்துல பை ஆறுங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஸோ இந்த இடத்துல ரெண்டு மாலிக்யூல் வந்து ஜாயின் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட ரேடியஸ் டூ டுவைஸ் த ரேடியஸ் தான் டயாமீட்டர் ஸோ இந்த டயாமீட்டர் ஆஃப் த மாக்கியூல் இஸ் கோயிங் டு பி த டயாமீட்டர் சாரி த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஸோ அப்போ என்ன வரும் பை டி ஸ்கொயர் இந்த டிங்கிறது இந்த சிலிண்டரோட ரேடியஸ் நான் வச்சுக்கோங்க ஸோ பை டி ஸ்கொயர் ஹேச்ங்கிறது என்னது இந்த ஹைட்டு தட் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த மாலிக்யூல் விச் இஸ் விடி ஸோ த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் பை டி ஸ்கொயர் விடி இப்போது இந்த மாலிக்யூல் வந்து இந்த இமேஜினரி சிலிண்டருக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதோட சென்டர் ஓகே இந்த இந்த மாலிக்யூல்ஸோட சென்டர் எது எதுவோ அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கோ அந்த மாலிக்யூல்ஸோட மட்டுமே கொலாய்ட் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம் ஸோ நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் என்ன ஸோ நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் விச் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் த சிலிண்டர் இஸ் ஈக்வல் டு எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டரில் இருக்குது ஓகே ஸோ இன்சைட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளவோ அவ்வளோ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ ஸ்மால் அண்ட் மல்டிப்ளைடு பை வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சோம் பை டி ஸ்கொயர் இன்டூ வீட்டி இஸ் த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அப்போது நம்ம மீன் ஃப்ரீ பாத் லேம்டா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாத் லென்த் இந்த பாத் லென்த்துங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் ஆயிருக்கு ஸோ இந்த டோட்டல் பாத் லென்த்

இதில் வந்து ஒரே ஒரு மாலிக்யூல் தான் மோஷனில் இருக்குது மற்ற மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரெஸ்டில் இருக்குன்னு பார்த்துட்டோம் அண்ட் தென் அதோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னென்னு பார்த்துருக்கோம் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் பார்த்துருக்கோம் எந்த மாலிகுலோட சென்டர் வந்து வித் இந்த சிலிண்டர் இருக்கோ அந்த மாலிகுலோட மட்டுமே அது வந்து கொலாயிடும் இதெல்லாம் தான் நம்ம கன்சிடரேஷன்ஸை வச்சுருக்கோம் ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சப்ஷூட் பண்ணலாம் ஸோ லேம்டாஸ் ஈக்குவல் டு பார்ட் லென்த்ஸ் விடி டிவைடட் பை என் இன்டூ பை டி ஸ்கொயர் இன்டூ விடி ஸோ விடி விடி கேன்சல் ஆகிடும் வி கெட் ஒன் டிவைடட் பை என் பை டி ஸ்கொயர் இஸ் த பார்த்து லென்த் இப்போ இந்த இடத்துல இப்போது இந்த கன்சிடரேஷனில் பார்த்தீங்கன்னா சோஃபார் ஒரே ஒரு மாலிக்யூல் தான் உங்களுக்கு மோஷனில் இருக்குது மற்றதெல்லாம் எல்லாம் ரெஸ்டில் இருக்குதுன்னு பார்த்தோம் பட் ஆக்சுவல் கேஸில் பார்த்தீங்கன்னா பட் இந்த மாலிக்யூல்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி இன் மோஷன் அப்போ இதோட ஸ்பீடை நம்ம எப்படி ரிலேஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுனா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு பதிலாக வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ் பை ஆவரேஜ் ரிலேட்டிவ் ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடுனால் என்னென்ன நீங்கள் ஆல்ரெடி மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க இப்போது ஒரு கார் வந்து மோஷனில் இருக்குது திஸ் இஸ் கார் ஒன் இன்னொரு காரும் மோஷனில் இருக்குது ரெண்டுத்தோட ஸ்பீட் வந்து இட் இஸ் பி ஒன் அண்ட் பி டூ அப்போது இந்த பர்டிகுலர் கார் ஒன் வந்து வித் ரெஸ்பெக்ட்டு டு எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அதுதானே ரிலேட்டிவ் ஸ்பீட் அதே மாதிரி ஆவரேஜ் ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஷூட் பண்ணும்போது அந்த டெரிவேஷன் எதுங்கிறது நமக்கு தேவை கிடையாது ஹையர் க்ளாஸஸில் படிப்பீங்கன்னு சொல்லிட்டு தே ஹாவ் லெஃப்ட் இட் ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு பார்த்து ஆவரேஜ் ரிலேட்டிவ் ஸ்பீட் ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா லேம்டாஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஓகே என் பை டி ஸ்கொயர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இக்குவேஷனில் லேம்டா அண்ட் நம்பர் டென்சிட்டி எப்படி ரிலேட் ஆகிருக்கு லேம்டா அண்ட் நம்பர் டென்சிட்டி வந்து தே ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் ஸோ நம்பர் டென்சிட்டி நம்பர் டென்சிட்டிங்கிறது என்னது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மாலிக்யூல்ஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்ன ஆகும் நம்பர் ஆஃப் கொலியூஷன்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்போது தவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆர் த மீன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த மாலிகூல் லேம்டா வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் எப்போது நம்பர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது இன்க்ரீஸ் ஆகும்போது நம் உங்களுக்கு மீன் ஃப்ரீ பாத் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது ஓகே ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனை சில ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் எப்படின்னா இந்த இடத்துல வி ஆர் கோயிங் டு யூஸ் த மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் ஸோ இந்த லேம்பவர் வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எம் ஓகே ஸோ எம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ என் பை டி ஸ்கொயர் இன்டூ எம் வருது ஓகே இந்த இக்குயேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பை டி ஸ்கொயர் இன் டு என் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம் என்ங்கிறத நம்பர் டென்சிட்டி எம்முங்கிறத மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் ஸோ என்எம் கேன் பி ரீப்ளேஸ் பை த டென்சிட்டி ஆஃப் த மாலிக்யூல் திஸ் திட் இஸ் என் மல்டிப்ளைடு இஸ் நத்திங் பட் த மாஸ் பெர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறாங்க தட் இஸ் மாஸ் டென்சிட்டி அப்படிங்கிறாங்க நம்ம முன்னாடியே பார்த்தது தான் ஸோ திஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு பை த டென்சிட்டி ஆஃப் தி கேஸ் ஸோ ரோ இஸ் த டென்சிட்டி ஓகே ஆர் மாஸ் டென்சிட்டி ஓகே இப்போ இதை வந்து இந்த இக்குவேஷன் சப்ஷூட் பண்ணும்போது வி கெட் லேம்டா டு பி ஸ்மால் எம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பை டி ஸ்கொயர் இன்டூ ரோ நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ இஃப் சப்போஸ் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ் அண்ட் மாஸ் கிடைக்கும் பொழுது அதோட அவங்களுக்கு ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த கிடைக்கும் பொழுது டயமீட்ரு ஆஃப் த கிடைக்கும் போது வி கேன் ஃபைன் த மீன் ஃப்ரீ பாத் இப்போது இன்னொரு கேஸ் பார்க்க போகிறோம் தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா லேம்டாஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பை என் டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா இதில் வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் த ப்ரெஷர் ஈக்குவேஷன் எப்படி ரிலேட் பண்ண போகிறோன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி அக்கார்டிங் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்

பை டி ஸ்கொயர் என் எனக்கு பதில் பி பை கேடி சப்ஷூட் பண்ணுறோம் ஸோ கேடி மேலே போய்டும் ஸோ கேடி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பை டி ஸ்கொயர் இன்டூ பி ஸோ லேம்டா அண்ட் டி எப்படி ப்ரொப்போர்ஷ்னல் தே ஆர் டைரக்ட்லி ப்ரப்போஷனல் லேம்டா அண்ட் ப்ரெஷர் வந்து தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல் ஓகே அதே மாதிரி லேம்டா அண்ட் தட் இஸ் டேமிட் ஆஃப் த மாலிக்யூல் ஆல்சோ தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்சஸ் பார்க்க போகிறோம்

குக் பொழுது நம்ம வீ கேன் சென்ஸ் த ஸ்மெல் ஆஃப் த ஹாட் ஃபுட் ஓகே ஏன்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஈவன் வென் வி ஆர் ஃபியூ மீட்டர்ஸ் அவே நம்மளால் ஒரு வீட்டில் குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வி கேன் சென்ஸ் த ஸ்மெல் ஆஃப் த ஹாட் ஃபுட் திஸ் இஸ் ரீசன் நம்பர் ஒன் ரீசன் நம்பர் டூனா இந்த ப்ரெஷர் அண்ட் த டயமீட்ரு ஆஃப் த மாலிக்யூல் தே ஆர் இன்வெர்ஸ்ல ரிலேட்டட் ஸோ த ப்ரெஷர் ஆஃப் த மாலிக்யூல் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி டயமீட்டர் ஆஃப் த மாலிக்யூல் ஸ்கொயர் ஓகே ஸ்கொயர் ஆஃப் த டயமீட்டர் ஆஃப் த மாலிகூல் டிக்ரீஸ் ஆகும் பொழுதும் உங்களுக்கு மீன் ஃப்ரீ பாத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகே ஸோ தீஸ் ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மீன் ஃப்ரீ பாத் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் ப்ரெஷர் நம்பர் டென்சிட்டி அண்ட் த டயமீட்டர் ஆஃப் த மோலிக்யூல்ஸ் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சொல்லும் போது வி கேன் அட்டன் இட் வெரி ஈஸிலி ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் வாட்சிங் ஷங்கர் ஃபிசிக்ஸ் டூட்டோரியல்ஸ்